பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி, பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் தொடர்ந்து பேசி வருகிறேன். ஐயா, ஒரு சகோதரி கேட்ட தன்னுடைய மனதின் வேதனையோடு கேட்டாங்க. எப்பேற்பட்ட மனுஷனுக்குள்ளும் ஒரு தீய பழக்கம், எவ்வளவு மேலாக இருந்தாலும் அவனை தர மட்டும் தாழ்த்திருதே. பிரதர், என் குடும்பத்தில் அப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குது. என் கணவர் வகிக்கிற பதவி நல்ல மரியாதைக்குரிய பதவி. அவருடைய பெயரையோ நான் ஒரு வேலையவோ சொல்ல விரும்பலை. ஆனால் நானே என் புருஷனை சொன்ன மாதிரி ஆயிரும். அவர் இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும், அதற்காக ஆலோசனை சொல்லுங்க அப்படின்னு கேட்டு கண்ணீர் விட்டாங்க. எனக்கு கண்வானுடைய ஆகையினால்தான் நான் சொல்லி வருகிறேன். இந்த நாளிலும் உங்களோடு ஒரு காரியத்தை சொல்லப்போகிறேன். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, இந்த நிகழ்ச்சியை எப்போ பார்த்தாலும் சரி, ஒரு காரியத்தை செய்யணும். என்ன பிரதர்? உங்கள் வேதாகமத்தை கையில் எடுத்துக்கணும். ஏன்னா நான் சொல்கிறது சரியா இல்லையா பார்க்குறக்காவது, ஒருவேளை நான் தப்பாக சொல்கிறேன்னா அப்படிங்கிற வெரிஃபிகேஷனுக்காவது நீங்கள் கையில் எடுத்துக்கணும். இப்போ உங்கள் வேதாகமத்தை ஓசியாவின் புஸ்தகத்திலே 4வது அதிகாரத்திலே 11வது வசனத்தை தேடி எடுப்பீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாடப்போகிறோம். பாடுவோமா? இதயத்திலே கடலளவான சிந்தனைகள், கையளவான இதயத்திலே கடலளவான சிந்தனைகள், விடையறியாத குழப்பங்களா, விடையறியாத குழப்பங்களா, விடுதலை காண சம்மதமா, விடையறியாத குழப்பங்களா, விடுதலை காண சம்மதமா, விடுதலை காண சம்மதமா, தருகிற ஓடிவா, இயேசு தருகிற ஓடிவா, தருகிற ஓடிவா, நல்வனே நல்வனே திருமதி உனக்கில்லையா, ஏசு தருகிற ஓடிவா, ஏசு தருகிற ஓடிவா. பூமிக்கு வந்தவரா, நமக்காய் ஜீவன் தந்தவரா, உனக்காய் பூமிக்கு வந்தவரா, உனக்காய் ஜீவன் தந்தவரா, உயிரோடெழுந்து ஜீவிக்கிறா, உயிரோடெழுந்து ஜீவிக்கிறா, உன்னையும் இயேசு நேசிக்கிறார், உயிரோடு எழுந்து ஜீவிக்கிறார், உன்னையும் இயேசு நேசிக்கிறார், உன்னையும் இயேசு நேசிக்கிறார், தருகிறார் ஓடிவா, இயேசு தருகிறார் ஓடிவா,
இயேசு தருகிற தோழிவா, இயேசு தருகிற தோழிவா. எல்லாம் எடுத்திருப்பீங்க. இப்ப வாசிக்க சொல்லட்டுமா? வாசிக்க பார்க்கலாம். ஓசியா 4:11. வேசித்தனமும், நல்ல கவனிங்க, வேசித்தனமும், திராட்சை ரசமும், திராட்சை ரசமும், மதுபானமும், மதுபானமும் இருதயத்தை மயக்கும். மறந்துடாதீங்க, எப்பேற்பட்ட மனுஷனை மயக்கிறோம். அதனாலதான் எஸ்தரின் புஸ்தகத்தில் பார்க்கிறோம், அகாஸ்வேரு ராஜா 127 நாடுகளை அரசாண்டவன். அது எங்கிருந்து? முதல் வசனத்திலே பார்க்கிறோம், இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரை 127 நாடுகளை அரசாண்ட அவன் பேரானது அகாஸ்வேர். இவன் ஒரு விருந்து செய்தான். அதே போல அவருடைய மனைவி ராணியும் ஒரு விருந்து செய்தான். 1 எஸ்தரின் புஸ்தகம் 3 9 வசனத்தை, ராஜஸ்திரியாகிய வஸ்தி, ராஜாவாகிய அகாஸ்வேருவின் அரமனையிலே ஸ்திரீகளுக்கு ஒரு விருந்து செய்தாள். 7 நாளிலே ராஜா திராட்சை ரசத்தினால் களிப்பா இருக்கும் போது. நல்ல கவனிங்க, ராஜா நாட்டை விசாரிக்க வேண்டியவன், இவன் எதுல களிப்பாயிட்டா? திராட்சை ரசத்தினால் களிப்பா இருக்கும் போது, மகா ரூபவதியாய் இருந்த ராஜஸ்திரீயாகிய வஸ்தியை சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படி. புத்தி கட்ட ராஜாவை பாருங்க, இருதயத்தை மயக்கிருச்சு எது? திராட்சரஸ். ஆமா, உள்ள போயிடுச்சுன்னா என்னன்னு சேராது. சில வேளைகளில், அநேக நேரங்களில் அது உள்ள போயிடுச்சுன்னா மனுஷன் மனுஷனா இருக்கிறது இல்லை. எப்படி மாறிடுறான்? மிருகமாகி விடுகிறான். தாவீதே சொல்கிறான், நான் மிருகத்தை போல இருந்தேன், காரியம் அறியாத மூடனாக இருந்தேன் சொல்கிறான்ல. என கண்பானவர்களே, அநேக நேரங்களில் இந்த மயக்கம் வந்துருச்சுன்னா என்ன செய்கிறோம், எப்படி இதுக்கா செய்கிறோன்னு கூட தெரியாது. குடிச்சு களிப்பாக இருக்கும்போது தன்னுடைய மனைவி, அவன் நினைத்தது தவறு கிடையாது, தேவன் தந்த ஒரு துணை, அதை நினைத்தது தவறில்லை. ஆனால் அவனுடைய மதிகட்டதனம் என்ன தெரியுமா? அவருடைய சௌந்தரியத்தை ராஜாக்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கணும். இது ரொம்ப முக்கியமா? மனைவி யாருக்குரியவள்? கணவனுக்கு மட்டும். ஆமாம், அப்போ அந்த மனைவியுடைய சரீரத்தை, அவருடைய அழகை யார் பார்த்து ரசிக்கணும்? புருஷன் தான். அதே போல புருஷனுடைய சரீரத்துக்கு சொந்தக்காரி யாரு? மனைவி. ஏன்னா இருவரும் அந்த குடும்ப வாழ்க்கை தான். அங்க என்ன கிடையாது? அந்த குடும்ப வாழ்க்கையில் பாம்பம் இல்லை, அங்கு சாம்பம் இல்லை, வியாதி இல்லை, பசி பிணியும் இல்லை, ராஜா ராஜா இயேசு இயேசுவில் குடும்பம் வந்து கொள்ளே, அன்பு நிறைந்திடும் இடம் கொள்ளே, இயேசுவில் குடும்பம் வந்து கொள்ளே, ஐயா அன்பு நிறைந்த இடம் புருஷன் மனைவிக்குள்ள. மனைவியானவள் பலவீண்ட பாண்டம் என்பதை அறிந்து புருஷன் நடக்கணும். அது மாதிரி மனைவி எப்படி நடக்கணும் எல்லாத்தையும் இந்த வேதத்தில் எழுதி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவள் இருவரும் யாரு? ஒரே மாம்சம். அப்போ இவன் மனைவியை பத்தம் பார்த்து ரசிக்கிறது இவனுக்கு கேவலம் இல்லையா? எனக்கு கண்பார்களே, மதுபானத்தில் மயக்கம் வந்துருச்சுன்னா எதையும் செய்ய சொல்லும்.
இங்கே பார்க்கிறோம் பெரிய ராஜா, 127 நாடு நரசாண்ட ராஜா. எனக்கு அதை நினச்சி பெரிய வேதனை, புத்தி கேட்ட ராஜாவாக போயிட்டானே. ஏன்னா தன்னுடைய திராட்சை ரசத்தில் கழித்தான், அது ராஜாக்களுக்கு தகுதியே கிடையாது. ஏன்னா நீதிமொழி 31:4 வாசிக்கிறோம், திராட்சை ரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. இது தெரியும். அப்படி ஒடுக்கிறதுனால என்ன ஆகும், நியாயப்பிரமாணத்தை மறக்க வேணும். நியாயப்பிரமாணம் என்னது, மனைவி என்பவள் புருஷனுக்கு தேவன் தந்த ஈவு. வேதம் சொல்லுது மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். மனைவிங்கிறவ லைஃப் பார்ட்னர் இல்லையா, நீ பாதி நாம் பாதியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்போம். ஆனால் ஒரே மாம்சம், வேதம் சொல்லுது அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சம். அப்போ மனைவிக்கு ஒன்றுனா புருஷனுக்கு இல்லையா. இவனுக்கு கழிப்பு வந்த உடனே என்னத்தை நினைக்கா, திரும்ப அதை வாசிங்க. ராஜா திராட்சை ரசத்தினால் ஏழாம் நாளிலே ராஜா திராட்சை ரசத்தினால் கழிப்பாய் இருக்கும் போது மகா ரூபவதி. என்ன அழகான பாருமே, கண்ணே மணியே ரூபவதியே என்று அழைச்சாரு, கண்ணத்தில முத்தமிட்டு அழைச்சாரு, பாதையில தோரெடுத்து பாதையில போற பொண்ணு, பக்கபலமா ஏசுருக்கார் பயந்து விடாதே, உன் அக்கம் பக்கம் ஆள் இருக்கு அழுங்கி விடாதே. அவர் கூப்பிட்டார் கண்ணே மணியே. அவர் சொல்றார், உன்னத பாட்டுல சொல்றார்ல, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, என் மணவாளியே, என் சகோதரியே, என் புறாவே, என் ரூபவதியே. கதவை தர அவர் கூப்பிடலாம், அந்த அழகுக்கு ரசிக்கலாம். ஆனால் மற்றவர்களுக்கு அதில் என்ன அதிகாரம் இருக்குது, அவனவன் தனக்கானவைகளைத்தான் நோக்கணும். ஆனால் பிறனுக்கானவைகளை நோக்கணும்னா மற்ற காரியத்தில் நோக்கலாம், மனைவிக்கு இல்லை. எனக்கு கண்மாணவர்களே, இது ராஜா 7 திராட்சை ரசம் பரிமாறப்பட்டது, அதில் கழிப்பாகி மகாரூபவதி யாரு, வஸ்தி. அந்த வஸ்தி யாரு, ராணி. அவளுடைய அந்த சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படி ராஜ கிரீடம் தரிக்கப்பட்டவர்களாக அவளை ராஜாவுக்கு முன்பாக அழைத்து வர வேண்டும் என்று ராஜாவாகிய அகாஷ்வீர்வின் சமூகத்தில் சேவிக்கிற மெகுமான் பிஸ்தா அற்போனா பிக்தா. இந்த பேரெல்லாம் நீங்க வாசிக்க வேண்டியதில்ல, ஏன்னா நீங்க அதை படிச்சா உங்களுக்கு என்ன பேரு, அந்த ராஜாட்ட வேலை பார்க்கறவன் பேரு, வேற ஒண்ணும் இல்ல. அவர்களுக்கு கட்டளையிட்டான், ஆனாலும் பிரதானிகள் மூலமாய் ராஜா சொல்லி அனுப்பின கட்டளைக்கு ராஜஸ்திரீயாகிய வஸ்தி வரமாட்டேன் என்றாள். ஏன் வரமாட்டேன்னா, அவளுக்கு தெரிஞ்சு மனைவியுடைய அழகை யார் பார்க்கணும், புருஷன்தான் ரசிக்கணும். இவரோட எல்லாருக்கும் காண்பிக்கிறதுக்கு அழையா அழகு. ஏன்னா நம்ம எல்லா இடத்துலையும் பாடுறோம், எல்லாத்துக்கும் பாட்டு வச்சுருக்கோம், ஆனால் சில நேரம் நம்மளை அறியாமலே மறந்துடும். வழி நடந்திடும் உத்தமந்தோ கட்ட துணை, உண்மை வழி நடந்திடும் உத்தமந்த கெந்தோ கட்ட துணை, கண்கள் அவன் மீது வைத்திடுவா, கண்கள் அவன் மீது கருத்தாய் காத்திடுவா, தேனை தம்பியில் ஜீவிப்போ கவலை கஷ்டங்கள்
காத்திடும் கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தரை நம்பி ஜீவிக்கிற ஒரு மனுஷன் தாம் மனைவிங்கிறவன் தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். அதனுடைய அழகு, அவருடைய எல்லா காரியமும் என்ன வாழ்விலே, தாழ்விலே, சுகத்திலே, சுகவீனத்திலே, மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் அந்த வாக்கும் கொடுக்குறோம். இந்த அகாஸ்வேரு ஒருவேளை அன்னைக்கு அந்த நியாயப்பிரமாணம் தெரியாமல் வந்திருக்கலாம், ஒருவேளை கொடுத்துருக்கலாம், நமக்கு ஏன்னா எழுதப்படலை வேதத்தில். ஆனால் அவன் என்ன நினச்சான், எல்லாருக்கும் தன் மனைவியை காட்டணும், அழகாக காட்டணும். அழகு ஆபத்துங்க, ஏன்னா அழகும் இல்லை சௌந்தரியமும் இல்லை. அந்த கேடடை, ஆமாம், இயேசுடைய காட்சி அதான், அந்த கேடு அடைந்தார் அதலத்தில் தோன்றினார் சொந்தமாக வீட்டிட இந்த பாடு அடைந்தாரே. அவர் நமக்காகத்தான் தன்னையே எல்லாம் தன்னுடைய சரீரத்தை நொறுக்க சித்தமானார். இங்கே பார்க்குற அழகு, 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 எல்லாருக்கும் கூட்டி கட்டும். அவனே ஆட்களை அனுப்புனான், அவன் சொல்லிட்டான் நான் வரமாட்டேன். ஏன், அதை பின்னாடி வாசிங்க, எதுக்கு வரமாட்டேன்னு சொன்னால், அப்பொழுது ராஜா கடும் கோபம் அடைந்து, எதுக்கு கடும் கோபம் கொண்டா, கொஞ்சம் உள்ளுக்க போயிருக்கிறது வேலை செய்யுது, இல்லாட்டா கொஞ்சம் யோசிச்சிருப்பான், எனக்கு கொடுக்கப்பட்டது ஏன் மற்றவனுக்கு நான் காமிக்கணும், ஏன் ராணினா ஒரு மதிக்கப்பட, ஒரு நல்ல மதிக்கப்பட ஒரு பதவி. ஏன்னா அந்த நாட்களில் ராஜா ராணிகள் தான் இருந்தது, இப்போ தான் அந்த ராஜாக்களுடைய காலங்களெலாம் மாறிப்போச்சு. ராணிக்கு என்ன உண்டோ, ராஜாவுக்கு என்ன உண்டோ, அதே மதிப்பு ராணிக்கு என்ன உண்டு, உண்டு. அவள் கிரீடம் தரித்தவளாய் வரணுமா, ஏன்னா வெளிப்படுத்தல் 3:11 பார்க்குறோம், உன் கிரீடத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்கு உள்ளதை பற்றி கொண்டு. ஆமாம், அந்த கிரீடத்தோடு வரணுமா, அப்போ தான் எல்லாரும் காமிக்கணும். அவசரம் வரமாட்டேட்டான், ஏன் வரமாட்டேன்னா அதை விசாரிச்சானா, இல்லை, இல்லவே இல்லையே. ஆனால் கோபம் வந்துச்சு. ஏன் கோபம் வருது, களிப்பு எதில், திராட்சரசம். ஆமாம், ஏன்னா வேசித்தனமும் திராட்சரசமும் மதுபானமும், மதுபானமும் இருதயத்தை மயக்கும். ஆமாம், இப்போ மயக்கிடுச்சு, மயக்கிறதுனால அவனுக்கு தான் செய்கிறது என்ன பேசுகிறோம் என்ன தீர்ப்பு இல்லை. வரமாட்டேன்னு சொன்ன உடனே அங்கே இருக்க ஒருத்தரில் பிரபுக்கள்லாம் எழுந்தான், உட்காந்து நீங்கள் அதை வாசித்து பாருங்கள் என்ன எழுந்து சொன்னான், ராஜா சமயத்தில் ராஜ சமூகத்தை தரிசிக்கிறவர்களும் ராஜ்யத்தின் முதல் ஆசனங்களில் முதல் ஆசனங்களில் உட்காருகிறவர்களுமான அர்ச்சேனா, சேதா, அத்மாதா, தர்ஷீஸ் இதெல்லாம் அங்கே பேரு, அவரெல்லாம் என்ன சொன்னாங்க அதை மட்டும் வாசி. ராஜா நியாய பிரமாணத்தையும் ராஜ நீதியையும் அறிந்தவர்களிடத்தில் அறிந்தவர்களிடத்தில் பேசுவது வழக்கமானபடியால். ஆனா எல்லா பேரும் இப்ப எதுல இருக்கான், அதான பிரச்சனை, கழிப்புல இருக்கானே. நியாயப்பிரமாணத்தை பேசுறது வழக்கம், தெரிஞ்ச கூட அறிஞ்ச கூட தான் பேசணும். ஆனா எல்லாரும் அதுக்குள்ள இருந்தா யாரு நியாயம் செய்யறது, வேலைய பயிரை மேய்ஞ்சு நிக்குதே. எனக்கு கண்மாரே, அவள் பேசுவது வழக்கம். அப்ப அந்த டயத்துல கேக்குறார், ராஜாவாகிய அவகாஷ் வேறு பிரதானிகள் மூலமாய் சொல்லி அனுப்பின கட்டளைக்கு ராஜஸ்திரியாகிய வஸ்தி செய்யாமல் போனது நிமித்தம் தேச சட்டத்தின்படி, தேச சட்டத்தின்படி அவளுக்கு என்ன செய்ய வேண்டியது என்ன என்றான். என்னங்க தேவ சட்டம், தேச சட்டம் என்ன, இப்படி கழிப்புல இருக்க கூட்டு வரணுங்கிறக்கா, தேச சட்டத்தின்படி செய்யணும். உடனே அங்க இருந்தவன்லாம் அப்பொழுது மெமுகான் ராஜாவுக்கும் பிரபுக்களுக்கும் முன்னே பிரதியுத்தனமாக ஒரு பதில் சொல்றான் பாருங்க, இவனும் கழிப்புல நிக்கிறவன் எல்லாம் தண்ணியில இருந்தா புத்தி எப்படி பேசுன்னு பாருங்க. ராஜஸ்திரியாகிய வஸ்தி ராஜாவுக்கு மாத்திரம் அல்ல, எல்லாருக்கும் அநியாயம். என்ன அநியாயம் பண்ணா, என்ன அநியாயம் பண்ணாங்கிறே, ஒரு பெண்ணா இருந்தா அச்சம் நாடம் மயிர்ப்பு எல்லாம் இருக்குல்ல, அதுல எங்க இருக்கணுமோ அவன் இருந்தா தான் அதுக்கு மதிப்பு. எனக்கு கண்மாருளே, இவர் சொல்கிறார் பாருங்க, ஏன்னா இவருக்குள்ளே போயிருக்கோம் இந்த திராட்சரசம் மயக்கத்தை உண்டாக்கியிருக்கு. இந்த மயக்கம் வந்துச்சுன்னா அந்த பேசுறது என்னன்னு தெரியாது, மயக்கம் தெளிகிற வரைக்கும் உபதேசம் பண்ணாலும் தெரியாது. 2 தீமோத்தேயு 2:26 வாசிக்கிறோம், பிசாசினால், அதாவது பிசாசின் இச்சையின்படி செய்ய
அவனால் பிடிபட்டிருக்கிறவர்கள் அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து. மயக்கம் தெளிக்க ஆலோசனை சொல்லணும். அது தன்னால தான் தெளியும், எவ்வளவு சொன்னாலும் கேட்காது. தெளிஞ்ச பிறகு தான் சொல்லணும். அதனாலதான் நாபாலுடைய மனைவி அபிகாயில் ஒன்றுமே பேசாமல் இருந்தான். எனக்கு இந்த மயக்கம் வந்துச்சுன்னா என்னன்னு தெரியாது, இவன் என்ன பேசுறோம் என்ன செய்யறோம். நோ, அவன் சொல்றான் பாருங்க, ராஜாவாகிய ராணியாகிய வஸ்தி ராஜாவுக்கு மட்டுமல்ல, ராஜாவாகிய அகாஷ்வேருவினுடைய சகல நாடுகளிலும் உள்ள சகல பிரபுக்களுக்கும் சகல ஜனங்களுக்கும் கூட அநியாயம் செய்தார். அப்படி என்ன அநியாயம் சொன்ன? ஒண்ணுமே கிடையாது. ஆகையினால் அநியாயம் செய்தால் ராஜாவாகிய அகாஷ்வேரு ராஜஸ்திரியாகிய வஸ்தியை தமக்கு முன்பாக அழைத்து வர சொன்னபோது அவள் வரமாட்டோம் என்கிற செய்தி எல்லா ஸ்திரீகளுக்கும் பிரசித்தமான ராணி கூப்பிட்டோன்னு அவன் கீழ்ப்படிஞ்சு வரலன்னு கேட்டா அவர்களும் ஏன்னா அங்கங்க வீடுகள்ல இருக்கிற அந்தந்த பெண்களும் தங்கள் புருஷரை கனவீனப்படுத்துவார்கள். ஆகையினால இந்த வஸ்தி இனிமே என்ன செய்யக்கூடாது? ராணியா இருக்க கூடாது, அவளை தள்ளிடணும். என்ன அநியாயம்! காரணம் என்ன தெரியுமா? நான் ஓசியா 4:11 உங்களுக்கு முதலே சொன்னேன். என்னது? மதுபானமும் இருதயத்தை மயக்கும். இங்க மயக்கிட்டா என்ன பேசுறோம்னு தெரியாது. என்ன கண்பாருடைய, நாம் அநேக நேரங்களில் தெரியாமல் தான் நாம் அநேக நேரங்களை பாடுறோம். அபத்தின் அதத்தின் பாவி என்னை, அபத்தின் அதத்தின் தவித்தேடும் பாவி என்னை, கிருபை பிரபாகத்தால் தேடும் கேசுநாதா, தில் கிருபை பிரபாகத்தால் தேடும் கேசுநாதா. கண்மானவர்களே, பாவத்தின் பாரத்தினால இன்னைக்கு நிறைய பேர் வெளியே சொல்ல முடியல. இதான் நிலைமை. அந்த மயக்கம் வந்துருச்சுன்னா என்ன செய்யறோன்னே தெரியாது. ஏன்னா அவனுக்கு அந்த நிலைய மறந்துடுதே. எவ்வளவு பெரிய பக்திமான் நோவா, அவனுக்கே மறந்து போய் தான் செய்தது தப்புன்னு நினைக்க முடியலையே. நம்ம சாதாரண வாழ்க்கை நமக்கு தெரியுமா? ராஜாவுக்கு உக்கிர வந்து உடனே செஞ்சிட்டாரு, வஸ்தியை தள்ளிட்டாரு. ஆனால் 2 பாருங்க, இந்த வெறி அல்லது இந்த களிப்பு மாறின உடனே 1 வாசிக்கிறோம், ராஜா இவைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஷ்வேருவின் உக்கிரம் தணிந்த போது அவன் வஸ்தியையும் அவள் செய்ததையும் அவளை குறித்து தீர்மானிக்கப்பட்டதையும் நினைத்தான். என்ன பிரயோஜனம்? பட்ட பின்னால் வர்ற புத்தி யாருக்கு பிரயோஜனம்? தொலைக்காட்சியில் பார்க்குற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. இன்றைக்கும் உங்கள் வீடுகளில் பக்கத்தில் தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க இருக்கலாம், இந்த மயக்கத்திற்கு அடிமையாக இருக்கலாம். உடனே அவங்கள போய் அவதூறு செய்யாதீங்க. அவங்கள குறித்து மற்றவங்கள்ட சொல்லி மகிழாதீங்க, பரியாசம் பண்ணாதீங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக சொல்லுவேன், ஜபம் ஜெயத்தை கொடுக்கும். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் ஐயா எங்களுக்காகவும் ஜெபிக்கணும். எங்களுடைய சபை பார்வையில்லாத மக்களுக்காக வைக்கப்பட்ட சபை. அநேக பார்வையில்லாதவங்க, நல்ல வேலை இல்லாதவங்க ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா எல்லாரும் அழைத்துக்கு வருவாங்க. இவங்களை சாப்பிடாமல் அனுப்பக்கூடாது. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் ஒரு நேரம் உணவு கொடுக்க உதவலாம், கட்டுமான பணிக்காக கொடுக்கலாம். சரி, ஒரு பார்வையில்லாதவங்களுக்கு கண்ணை கொடுக்க முடியாது, ஒரு ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம்.
ஐயா, அதை விட கர்த்தர் உங்களை இன்னும் ஆசீர்வதிச்சிருந்தா அவங்க தங்குறதுக்கு கூட இடம் பற்றாக்குறை இருக்கு, இன்னொரு அறையை கட்டி கொடுக்க உதவலாம். எப்படி பிரதர் நாங்கள் உதவி செய்யணும்னு நினைக்கிறோம், நேரம் வரும்போது கூட செய்வோம், ஆனால் எப்படி நாங்கள் செய்கிறது? இங்கே உங்களுக்கு ரெண்டு நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும் ஃபோனில், அதாவது இந்த டிஸ்பிளேயில் ரெண்டுலேயும் ஜிபே ஃபோன்பே எல்லாம் உண்டு, நீங்கள் அது வழியாக தொடர்பு கொள்ளலாம். இல்லை என்கிட்ட கேட்டாலும் உங்களுக்கு அதற்கான வழிமுறைகளை சொல்லுவேன். ஒருவேளை ஐயா நாங்கள் பில்லு வச்சு தாங்க செய்ய முடியும் அப்படின்னு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் தாராளமாக நீங்கள் ஒரு நம்பர் வரும், 8438825500 இந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டால் ஐயா அதில் அனுப்பிட்டு நீங்கள் அந்த வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு அனுப்புனீங்கன்னா உங்களுக்கான ரசீது அனுப்பி வைப்போம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் எல்லா நாளும் காலை 10 மணிக்கு மேலே ஞாயிறு தவிர மீதி நாட்களில் சொல்லலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் இந்த அருமையான நாளிலே. ஐயா அநேகர் தங்களுடைய மனதில் ஐயோ இந்த பழக்கத்திலிருந்து என்னால் விடப்பட முடியலையே என்று கண்ணீர் வடிக்கிற அன்பு சகோதரர்களுக்காய், தன் குடும்பத்தில் ஐயா தன் பிள்ளைக்காய், தன் தகப்பனுக்காய், தன் புருஷனுக்காய், தன் மாமனுக்காய் வேதனையோடு அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வேதனைகளை கர்த்தருடைய பாதத்தில் வைக்கிறேன். கர்த்தர் அவர்களுக்கும் ஆறுதலை கொடும். அந்த தீய பழக்கத்திலிருந்து விட முடியாமல் தவிக்கிறவர்களுக்கு நீர் விடுதலை கொடு. இந்த ஊழியத்தை தாங்குகிற ஜெபிக்கிற கொடுக்கிற எல்லா மக்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்தி மங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201. மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி, பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின் அக்கவுண்ட் நம்பர் 5021-36431, IFSC கோட் IDIB 000B 066, இந்தியன் பேங்க், பிபி குளம், மதுரை, ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின் பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை. 625019 தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.